ಶ್ರೀ ಗಣೇಶಾಯ ನಮಃ. ಓಂಕಾರ ನಿಲಯಂ ದೇವಂ ಗಜವಕ್ತ್ರಂ ಚತುರ್ಭುಜಂ ಪಿಚಂಡಿಲಮಹಂ ವಂದೇ ಸರ್ವವಿಘ್ನ ಉಪಶಾಂತಯೇ ಶೃಣುತ್ವಂ ನೃಪಶಾರ್ದೂಲ ಕೃಷ್ಣಮಾಘಸ್ಯ ಯಾ ಭವೇತ್ ಶಕ್ತಿಲಾ ನಾಮ ವಿಖ್ಯಾತ ಸರ್ವ ಪಾಪ ಪ್ರನಾಶಿನಿ ಶಕ್ತಿಲಾಯಾಃ ಶೃಣುಷ್ವತ್ವಂ ಕಥಾಂ ಪಾಪಹರಾಂ ಶುಭಾಂ ಯಾಂ ಪುಲಸ್ಯೋ ಮುನಿಶ್ರೇಷ್ಠೋ ದಾಲಭ್ಯಂ ಪ್ರತಿಚೋಕ್ತವಾನ್. ಪರಮ ಪವಿತ್ರಮಾನೆ, ಶುಭಕೃತ್ವಾಮ ಸಂವತ್ಸರತ್ ಮಕರಮಾಸಂ ತೊರಂದಾಚು. ಚಾಂದ್ರಮಾನ ಅದಲೇ ದಕ್ಷಿಣತ್ರ ಇನ್ನೂ ಅದೇ ಪೌಷ ಕೃಷ್ಣ ಪಕ್ಷಂದ ಅನಾನು ವಿಂಧ್ಯತ್ತುಕ ವಡಕ್ಕ ಪೂರ್ಣಿಮೇಲ ಮಾಸಂ ಮುಡಿಯರ ಕಡಕುಂಗರ ಪ್ರಕಾರ ಅವಾಲುಕ್ಕು ಮಾಘಮಾಸಂ ಪೊರ್ಲಾಚು. ನಮಕಲ್ನ ತೈ ಅಮಾವಾಸ್ಯಕ್ಕೆ ಅಪ್ಪರಂ ವರ ಪ್ರಥಮೆಯಿಂದ ಮಾಘ ಮಾಸ ಆರಂಭ. ನಮ್ಮ ಶುಕ್ಲಾದಿ ಮಾಸಂ ಅವಾಲುಕ್ಕು ನಮ್ಮ ಕೃಷ್ಣಾದಿ ಮಾಸ. ಪದ್ಮಪುರಾಣತ್ರದಾಂ ಪ್ರತಿ ಏಕಾದಶಿಕ್ಕೆ ಕಥೆಗಳು ನಾಮಗಳ್ ಉಪಾಸನೆಗಳ್ನ ವರದು. ಅದ್ರ ಪೂರ್ಣಿಮೇಲ ಮಾಸಂ ಮುಡಿಯರ ಕನಕ ಇರ್ಕರು ಕೃಷ್ಣಪಕ್ಷ ತುಂಬ ಒಂದು ಮಾಸ ಅಡ್ವಾನ್ಸ್ ಆ ಪೋರ ಪೋಲ ಕಾಮಿಕೋ. ಅದನ್ನ ಕೊಳಪಂ ಕೊಡ ಬೇಡ. ಭಗವಾನ್ ಸುಳ್ರ ಶಕ್ತಿಲಾನು ಒರು ಏಕಾದಶಿ ಉಂಡು ಅದುಡಿಯ ಮಹಿಮೆಯ ದಾಲಭ್ಯರ್ ಕೇಟುಕ புலஸ்யர் அதுக்கு பதில் சொல்றா போல ஒரு ஆக்கியானத்தோட சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்றேன் கேளுன்னு சொல்லி தர்மராஜ் எதிர்த்திருக்க சொல்றார். தாலப்ய உவாச மர்த்தியலோகே மனு பிராப்தா மர்த்தியலோக மனு பிராப்தா பாபம் குருவந்தி ஜந்தவ பிரம்ம ஹத்யாதி பாபைஷ்ச யுக்தா யே விவிதாதிபிஹி பரத்ரவ்யாபஹாராச்ச பர வியசன மோஹிதாஹ ಕಥಂ ನಯಾತಿ ನರಕಂ ಬ್ರಹ್ಮಂ ಸ್ವದ್ಬ್ರೂಹಿ ತತ್ವತಃ ಅನಾಯಾಸೇನ ಭಗವನ್ ದಾನೇನ ಅಲ್ಪೇನ ಕೇನಚಿತ್ ಪಾಪಂ ಪ್ರಶಮನಂ ಯಾತಿ ಏತನ್ಮೇ ವಕ್ತುಮರ್ಹಸಿ. ಪುಲಸ್ತ್ಯ ಉವಾಚ ಸಾಧು ಸಾಧು ಮಹಾಭಾಗ ಗುಹ್ಯಮೇತತ್ ಸುದುರ್ಲಭಂ ಯನ್ನ ಕಸ್ಯಚಿದ್ ಆಖ್ಯಾತಂ ವಿಷ್ಣು ಬ್ರಹ್ಮೇಂದ್ರ ದೈವತೈಹಿ ತದಹಂ ಕಥಯಿಷ್ಯಾಮಿ ತ್ವಯಾ ಪೃಷ್ಠೋ ದ್ವಿಜೋತ್ತಮ ಮಾಘಮಾಸೇದ ಸಂಪ್ರಾಪೇ ಶುಚಿಸ್ನಾತೋಜಿತೇಂದ್ರಿಯಃ ಕಾಮಕ್ರೋಧಾಭಿಮಾನೇರ್ಷ್ಯಾ ಲೋಭವೈಶೂನ್ಯವರ್ಜಿತಃ ದೇವದೇವಂ ಚ ಸಂಸ್ಮೃತ್ಯ ಪಾದೌ ಪ್ರಕ್ಷಾಲ್ಯ ವಾರಿಭಿಃ ಭೂಮಾವಪತಿತಂ ಗೃಹ್ಯ ಗೋಮಯಂ ತತ್ರ ಮಾನವಃ ತಿಲಾನ್ ಪ್ರಕ್ಷಿಪ್ಯ ಕಾರ್ಪಾಸಂ ಪಿಂಡಕಾಂ ಚೈವ ಕಾರಯೇತ್ ಅಷ್ಟೋತ್ರ ಶತಂ ಚೈವ ನಾತ್ರ ಕಾರ್ಯ ವಿಚಾರಣ ತತೋ ಮಾಘೇ ಚ ಸಂಪ್ರಾಪ್ತೇ ಆಶಾಧರ್ಕ್ಷ ಭವೇದ್ಯದಿ ಮೂಲಂ ವಾ ಕೃಷ್ಣಪಕ್ಷಸ್ಯ ಏಕಾದಶಿ ನಿಯಮಾಂ ತದ ಗೃಹೀಯಾತ್ ಪುಣ್ಯಕಾಲೇ ಚ ವಿಧಾನಂ ತತ್ರ ಮೇ ಶೃಣು ದೇವದೇವಂ ಸಮಭ್ಯರ್ಚ್ಯ ಸುಸ್ನಾತ ಪ್ರಯತ ಶುಚಿಃ ಕೃಷ್ಣನಾಮಾನಿ ಸಂಕೀರ್ತ್ಯ ಪುನಃ ಪ್ರಸ್ಖಲಿತಾದಿಷು ರಾತ್ರೌ ಜಾಗರಣಂ ಕುರ್ಯಾದಾದೌ ಹೋಮಂ ಚಕಾರಯೇತ್ ಅರ್ಚಯೇ ದೇವದೇವೇಶಂ ದ್ವಿತೀಯೇ ನಿಪುನರ್ಹರಿಂ ಚಂದನಾ ಗುರುಕರ್ಪೂರೈ ನೈವೇದ್ಯಂ ಕೃಸರಂ ತಥಾ ಸಂಸ್ಮೃತ್ಯ ನಾಮ್ನಾ ಚ ತದಃ ಕೃಷ್ಣಾಖ್ಯೇನ ಪುನಃ ಪುನಃ. ದಾನಭ್ಯರ್ கேட்கிற ஒரு அபூர்வமான கேள்வி கேட்கிற. இந்த பூமியில மனிதர்களா பிறந்திருக்கிறவர்கள் நிறைய பாபத்தை பண்ற. பிரம்மஹத்யாதி பஞ்சமகா பாதகங்கள் உபபாதகங்கள் விவிதமா பண்ற, வகை வகையா பாபங்கள் பண்ற. இன்னொருத்தருடைய சொத்து பணம் அதை கலவாடுற, மற்றவர்களுக்கு ரொம்ப துன்பத்தை உண்டு பண்ற மனசுனாலையும் வாக்குனாலையும் சரீரத்தினாலையும். அப்படியெல்லாம் பெரிய பாபங்கள் பண்ணியும் கொடுமையான நரகத்துக்கு போகாம தப்பிச்சுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதை நீங்க அந்த தத்துவத்தை சொல்லுங்கோ. ஆற பார்த்து கேட்கிறார், புலஸ்தியரை பார்த்து கேட்கிறார். அனாயாசமா பகவான் ஏதாவது ஒரு தானம் பண்றதுனாலயோ அல்பமா பாபங்கள் அழியறதுக்கு ஏதாவது வழி உண்டா? நம்மள மாதிரி இருக்கிறவால குறிச்சுதான் அவர் அப்பயே கேட்டிருக்காரு. இந்த கேட்டு தாலபியர் ரொம்ப ஜீவகாருண்யம். அதுக்கு புலஸ்தியர் பதில் சொல்றார், ரொம்ப துர்லபமான ஒரு கேள்வியை கேட்டுட்டு இது தேவரகசியமானது, ஆறும் தெரியாத பிரம்மாதி தேவதை கூட இதை சொல்றது கிடையாது. அதுக்கு பதில் இருந்தாலும் நீ கேட்டுட்ட, நான் அதுக்கு பதில் சொல்றேன், சாவதானமா கேளு. ஒரு ஏகாதசி உண்டு. அந்த ஏகாதசியும் போது கை கால்களில் இருந்து தேவதேவனை ஸ்மரிச்சுண்டு சானங்கள்னால
உருண்டைகள் எல்லாம் புடிச்சு வச்சு அதுல திலங்கரை தூவி அஷ்டோத்திர சத கணக்கு தூய்மைப்படுத்தணும். நாம அப்ப ஒரு ஏகாதசி வரும், அந்த ஏகாதசி மூல நட்சத்திரமோ ஆஷாடம் பூராட நட்சத்திரமோ சேர்ந்தார் போசதி மூலம் வா ஆஷாதர்க்ஷம் பவேத்யதி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி நியமாம்சத. அப்ப ஏகாதசி நியமத்தை பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஏகாதசி தான் சத்திரா ஏகாதசியோட விதானத்தை தான் சொல்ல ஆரம்பிக்கிற. பகவான ஆராதனம் பண்ணணும், ஸ்நானத்தை பண்ணிட்டு கிருஷ்ணநாமத்தை சொல்லணும். எப்படி சொல்லணும்னா கிருஷ்ணநாமானி சங்கீர்த்திய புனஹ பிரஸ்கலிதாதிஷு பிரஸ்கலிதாதிஷு. என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் கிருஷ்ண 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 மனசுல தார போல அந்த நாமம் ஓடிண்டே இருக்கணும். தும்பினாலும் கிருஷ்ணா, இருமினாலும் கிருஷ்ணா, தடுக்கினாலும் கிருஷ்ணா, கிருஷ்ணநாமத்தை சொல்லணும். ராத்திரி ஜாகரணம் கண்ணு உண்ணாம உறங்காம இருந்து தேவதேவேசம் நடத்த துவாதசி அன்னைக்கும் ஹரிய அந்த கிருஷ்ணனை அர்ச்சனை பண்ணணும். சந்தனத்தினாலே அகுருங்கிற தூபம், பச்சை கற்பூரம், நைவேத்தியம் கிருசரம் ததா எள்ளுண்ட கிருசரம், அது சுவாமிக்கு நைவேத்தியம். அவர் நாமத்தை இடைவிடாம ஸ்மரிச்சுண்டே இருக்கணும். சம்ஸ்மிருத்திய நாம்னா ஜதத கிருஷ்ணா கேன புனப்புனஹா கூஷ்மாண்டை நாரிகேளைச்ச அதவா பீஜபூரகை சர்வாபாவேபி விப்ரேந்திர சஸ்த பூகபலைர் த்ருதம் அர்த்தம் தத்யா விதானேன பூஜயித்வா ஜனார்தனம். கூஷ்மாண்டம் நாளி கூஷ்மாண்டம்னு தெரியல பூஷணிக்க நாரிகேர நாரிகேர நளையோர பேதா தேங்கா பூர்ண பலம்னு சொல்லுவா. பீஜபூரகம் சில பேர் கொய்யா பழம்ன்றா, மாதுளம் பழம்னு சொல்றா, இல்லட்டா ஒண்ணுமே இல்லட்டா கொட்ட பார்க்காது எடுத்துட்டு அது பூக பலம் இல்லையா. அர்க்யம் கொடுக்கணும் பகவானுக்கு. கிருஷ்ண கிருஷ்ண கிருபாலுஸ்தம் அகதி நாம் கதிர்பவ சம்சாரார்ணவ மக்னானாம் பிரசீத புருஷோத்தம நமஸ்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன சுப்பிரமணிய நமஸ்தேஸ்து மகாபுருஷ பூர்வஜ கிரகாணார்க்யம் மயா தத்தம் லக்ஷ்மியா சக ஜகத்பதே. இது துவாதசி அன்னைக்கு பண்ண வேண்டியது. பகவானுக்கு அர்க்யம் கொடுக்கணும். ஏ கிருஷ்ண கிருஷ்ணா நீ கிருபாலு, ரொம்ப வள்ளல், கருணை கருணை கடல். யாருக்கு கதி இல்லையோ வழி இல்லையோ போக்கிடம் இல்லையோ அவளுக்கு நீந்தான் கதி. உன்னுடைய பாதமே கதி. சம்சாரங்கிற சமுத்திரத்துல மூழ்கி இருக்கிறவாள், அவ்வளவு ஜீவன்களையும் நீந்தா கருணையோட கை தூக்கி விடணும். ஹே தாமரை கண்ணா உனக்கு நமஸ்காரம், ஹே விஸ்வபாவனா உனக்கு நமஸ்காரம், ஹே சுப்பிரமணிய உனக்கு நமஸ்காரம், ஹே மகாபுருஷா எல்லாருக்கும் முதல்ல ஆதி மூலமா இருக்கிறவனே உனக்கு நமஸ்காரம். நான் கொடுக்க அர்க்யம் அப்படின்னா கை நிறைய ஜலம் எடுத்து பகவானுடைய ஹஸ்தத்துல அதை சப்பர்ப்பணம் பண்றா போல கணக்கு. பாத்தியம்னா பாதத்துக்கு விடுறது, அர்க்யம்னா கைகள்ல விடுறது. அர்க்ய பாத்தியம் பொதுவாகவே திரிதின விரதம் தசமி அன்னைக்கு ஆரம்பிச்சு ஏகாதசி அன்னைக்கு நோன்பு இருந்து துவாதசி அன்னைக்கு அதை பூர்த்தி பண்றது. சுவாமிக்கு கிருசரம்லாம் நைவேத்தியம்னா ஏகாதசி அன்னைக்குல துவாதசி அன்னைக்குன்னு கணக்கு. பிற்பாடு சதஸ்து பூஜையேத் விப்ரம் முதகும்பம் பிரதாபயேத் சத்ரோபான வஸ்திரைச்ச கிருஷ்ணோமே பிரியதாமிதி கிருஷ்ணாபேனு பிரதாதவ்யா யதாசக்தி திரோத்தமே திலபாத்திரம் விஜஸ்ரேஷ்ட தத்யாத் பாத்திர விசக்ஷணா ஸ்நானே பிராசனகேஷஸ்தா ததா கிருஷ்ணதிலா முனே தான் பிரதத்யாத் பிரயத்னேன யதாசக்தி திரோத்தமே. தில பிரரோஹஜா க்ஷேத்ரம் தில பிரரோஹஜா க்ஷத்ரே யாவத் சங்கியா திலாத்விஜ தாவத் வருஷதஹஸ்ராணி ஸ்வர்கலோகே மஹீயதே. திலஸ்நாயி திலோத்வர்த்தி திலஹோமி திலோதகி திலதாதா ச போக்தா ச சத்திலாஹ பாபநாசனாஹ.
தானங்கள் சிலதெல்லாம் கொடுக்கணும். உதகும்பதானம், அதாவது ஒரு கலசத்துல தீர்த்தம் நிறைச்சு ஒரு பிராமணருக்கு தட்சிணையோடு கொடுக்கணும். சத்ரோபானகா, சத்திரம்னா குடை, உபானகம் பாதுக வஸ்திரம். கிருஷ்ணோமே பிரியதா, கிருஷ்ணன் பிரீதி அடையட்டம்னு சொல்லி தானங்கள் பிராமணர்களுக்கு கொடுக்கணும். கரும்பசு அதை கொடுக்கணும். கிருஷ்ணா தேனு பிரதாதவியா சக்தி உள்ளதா யதா சக்தி, அது வாக்கியம் வருது பாருங்க. அவா சக்தியானுசாரம் திலபாத்திரம் கொடுக்கறது ரொம்ப சிரேஷ்டமா. பொதுவாவே துவாதசி அன்னைக்கு எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிக்கூடாதுன்னு சொல்லுவா, ஆனா இந்த சத்திரா ஏகாதசியில மட்டும் துவாதசனிக்கு ஸ்நானே பிராசனக்கே திலம் எச்சிஞ்சு கொஞ்சம் எடுத்துக்கணும், திலத்தை தேய்ச்சி ஸ்நானம் பண்ணலாம் அப்படிங்கிற போல வகை வருது. மகர சங்கராந்திக்கு இதை போல சொன்னேன் இல்லையா, சிவரகசியத்துல திலம் உத்பவமான தினம் மகர சங்கராந்தி, சிவபெருமான் உத்பவம் பண்ணான் கோசலம்ங்கிற யாகத்து முடிவுல அப்படின்னு சொன்னேனே, அதை ஒட்டினா போலயே வருது. சத்தியில ஏகாதசி சங்கர பிரீதிகரும் நாராயண பிரீதி. நம்ம தானம் கொடுக்கிற இந்த திலம் அது பூமியில விழுந்து எவ்வளவு செடிகள் எவ்வளவு முளைக்கிறதோ அவ்வளவு ஆயிரம் வருஷங்கள் சுவர்க்க லோகத்தில் திலதானம் கொடுக்கறது விசேஷம். திலம் பாபஹரம்னு சொல்லுவார், புஷ்டிய தட்சிணை வச்சு கொடுக்கணும், வெறும் அதை மட்டும் கொடுக்க கூடாது. சத்திலா சத்திலானா என்ன அர்த்தம், திலஸ்நாயி திலோத்வர்த்தி திலஹோமி திலோதகி திலதாதாஜ போக்தாஜ சத்திலா பாபநாசனா. ஆறு சில சம்பந்தப்பட்ட ஆறு என்ன, திலஸ்நாயி எள்ள வச்சுண்டு நம்ம தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும். திலோத்வர்த்தி எள்ள நம்ம தேகத்துல தேய்ச்சிக்கணும். திலஹோமி திலத்தை வச்சுண்டு ஹோமம் பண்ணணும். திலோதகி திலோதகினா பிதர்களுக்கு மட்டும் கணக்கு இல்லை, இந்த தீர்த்தம் அது கருப்பு இல்லாத இருந்தாலும் இது வந்து பகவானுக்கே அந்த உதகம் அந்த தீர்த்தத்துல திலம் போட்டு வச்சிருக்கணும் தானத்துக்காக. திலதாத்தா திலதானம் கொடுக்கணும். திலபோக்தா கிருசரம்ங்கிற எள்ளெண்ணமோ இல்லாட்டா எள்ளுண்டையோ, கிருசரம்னா எள்ளுண்ட. அன்னைக்கு சுவாமி கூட கொஞ்சம் முடிஞ்சா எள்ளெண்ணம் துவாதசி அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். சத்திலாக பாபனா அசனா ஆக மட்டும் எல்லா ஸ்நானம் தானம் எல்லாத்திலயுமே தில சம்பந்தம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். நாரதர் கேட்கிறார், அதுலேயே உள்ளுக்குள்ள அநேக சம்பாவனைகள் வருது. கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ நமஸ்தே விஸ்வபாவன சத்திலை காதசி பூதம் கீதம் பலமஸ்திவை சோபாக்கியானம் மம ப்ரூஹி யதி துஷ்டோசி யாதவ. ஏ கிருஷ்ணா, சத்திலா ஏகாதசி மகிமையை விளக்கிறதுக்கு ஏதாவது கதையெல்லாம் இருக்கா, இது யாரா அஷ்டானம் பண்ணி அவளுக்கு என்ன வாளுக்கு ஒரு பெரிய கொடுப்பின கிடைச்சிருக்கு. அவருக்கு கிருஷ்ணர் சொல்றா போல, சுனுராஜன் யதாவிருத்தம் திருஷ்டம் தத் கதையா அமிதே வர்த்தியலோகே புராசீத் பிராமணி ஏகாச்ச நாரத விரதச்சரியா ரதா நித்யம் தேவ பூஜா ரதா சதா மாசோபவாச நிரதா மம பக்தா ச சர்வதா கிருஷ்ணோபவாச சம்யுக்தா மம பூஜா பராயணா சரீரம் க்ளேஷிதம் சைவ உபவாசை த்விஜோத்தம தேவானாம் பிராமணானாம் ச குமாரீனாம் ச பக்திதஹ கிருஹாதிகம் பிரயச்சந்தி சர்வகாலம் மகாசதி அதிகிருத்ய ரதாசாது சர்வகாலம் துவைதிர நதத்தா பிக்ஷுகே பிக்ஷா பிராமணானா பிராமணான் நசதர்பிதாஹ சதக்காரேன மகதா மயா வை சிந்திதம் த்விஜ. ஒரு கதை சொல்றார், இந்த சத்யலா சம்பந்தப்பட்ட ஒரு கதை. இன்னொரு காலத்திலே ஒரு பிராமண ஸ்திரீ இருந்தா பூலோகத்திலே, அவள் ஒரு விரதச்சரிய தூய்மையான அவள் நடத்தை உள்ளவள், நித்தியம் பகவான பூஜனம் பண்ணுவ ஹரி பூஜனை பண்ணிட்டு இருக்க, மாசோபவாசம்லாம் இருப்பாளாம் கார்த்திகா மாசத்துல. மாசோபவாசம்னா மாசம் முழுக்க விரதம் அனுஷ்டானம் பண்றதெல்லாம் இருக்கும் இல்லையோ, ரொம்ப அத்தியந்த பக்தி கிருஷ்ண பக்தி அவளுக்கு உண்டு. உபவாசங்கள் நல்ல தீவிரமா ஏகாதசி போது சுத்தோபவாசம் இருப்பா. சரீரத்தை ரொம்ப கிளேசம் பண்ணிண்டா, அதனால நிறைய புண்ணியத்தை சம்பாதம் பண்ணிண்டா. தேவதைகளுக்கு பிராமணர்களுக்கு குமாரிகளுக்கு எல்லாம் சில சில தானங்கள்லாம் கொடுப்பா, அவளுக்கு வீடுகள்லாம் கொடுக்கறது, அவளுக்கு சில சில பூஜனங்கள்லாம் பண்ணுவ. ரொம்ப காலம் பண்ணிட்டு இருந்த அந்த சத்தியானவள் ரொம்ப எலும்பா தேஞ்சி போயிட்டு உடம்பு, விரதம் அனுஷ்டானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி சரீரத்தை அப்படியே உருக்கின்ற.
ஆனா அவளை பத்தி இவளுக்கு என்ன கொடுக்கலாம் பிரசாதம்னு பகவானுக்கு ஒரு யோசனை வந்துருத்தான். சந்தேகம் என்ன, நிச்சயம் வைகுண்டம் தானே. என்ன, ஒரு தானம் மட்டும் பண்ணலையா, பிக்ஷுகளுக்கோ பிராமணர்களுக்கோ அவ அன்னத்தை பாடிக்கல, அவள சட்ரசோபேதமான அன்னத்தை மட்டும் அவ கொடுக்கலையா, மத்த எல்லாம் பண்ணா, நிறைய பகவன் நாம சொன்னா, நிறைய பூஜனை பண்ணா, ஆனா ஒரு பிராமணர்களுக்கு ஆகாரம் கொடுக்கல, பிக்ஷுக்கு அன்னம் அவ கொடுக்கல. எதனாலையும் உடனே இவளுக்கு காலம் ரொம்ப காலம் இருக்காது, அவளுடைய சரீரமும் தூய்மையா இருக்கு, சுத்தமசியா சரீரம் ஹி விரதை கிருத்ரை நசம்சய அர்ச்சிதோ வைஷ்ணவோ லோக காய கிளேசேன வைதயா நதத்தம் அன்னதானம் ஹி ஏன திருப்தி பராபவேது ஏவம் ஞாத்வாஹம் பிரம்மன் மத்தியலோகமுபாகர காபாலம் ரூபமார்த்தாய பிக்ஷா பாத்ரேத யாசிதா கஸ்மாத் த்வமாகதோ பிரம்மன் க்வயாசி பதமே கிரதா. உடனே பகவான் யோசனை வந்து இவளுக்கு நல்ல கதி கொடுக்கணும், அன்னதானம் மட்டும் பண்ணலையே, அதை எப்படியாவது பண்ண வச்சுன்னு அவரே ஒரு சரீரத்துல ஒரு காப்பாளைய வேஷம் தரிச்சுண்டு ஒரு பிக்ஷா பாத்திரத்தை கையில வச்சுட்டு அவள்கிட்ட பிக்ஷா கேட்க வந்தா போல வந்தார் சுவாமியே, காப்பாளைய வேஷம் போட்டுன்னு வந்தாராம். உடனே என்ன வேணும் அப்படின்னு கேட்டாலாம், கோபத்தோட அப்படி உருட்டி உருட்டி கொஞ்சம் பார்த்தாலும், என்னவோ என்ன வேணும், புனரேவமயா புரோக்தம் தேஹி பிக்ஷா அம்ச சுந்தரி தயா கோபேர மகதா மிருத்பிண்டஸ்தாமிரபாஜனே கிப்தோ யாவதஹம் பிரம்மன் புனஸ்வர்கம் கதோ த்விஜ புனஸ்வர்கம் கதோ த்விஜ ததக்காரீர மகதா தாபசி சுமஹாவிரதா சதேஹா ஸ்வர்கமாயாதா விரதசரியா பிரபாவதஹ மிருத்பிண்டிகா பிரதானேன கிரஹம் பிராப்தம் மனோரமம் சஞ்சாதம் சைவ விப்ரர்ஷே தான்யராசி விவர்ஜிதம் கிரகம் யாவ நிரீக்ஷேத ந கிஞ்சித் தத்ர பஷ்யதி தாவத் கிரஹாத் விநிஷ்க்ராந்தா மமாந்தே சாகதா த்விஜ. எனக்கு பிக்ஷ போடு பசிக்கிறது, ஆகாரம் கொடு, அவன் என்ன பண்ணா மண்ணு கட்டியை எடுத்து செப்பு பாத்திரத்துல வச்சு இந்தான்னு சொல்லி போட்டான், அன்னத்தை கொடுக்கல, மண்ணையும் செப்பு பாத்திரமும் கொடுத்தான். உடனே சுவாமி வந்த வழியா மறைஞ்சு போயிட்டார். சாட்சாத் பகவானே வந்து நாம தான் அந்த புண்ணியத்தை பண்ணணும், சுவாமி வந்து சொல்ல மாட்டார்னு இல்லைன்னு தெரியுது. சொல்லிருக்க வேண்டாமா, சொப்பனத்துல வந்து அன்னதானம் யாருக்காவது பண்ணுன்னு தானே வந்தாலும் கூட அந்த ரகசியத்தை அவர் மூடி மறைச்சு கேட்கிறாரு. அவளுக்கு அப்பையும் பகவானே இன்னொரு சொருபம் எடுத்துன்னு வந்து அவருக்கு அவ கையால கொஞ்சம் அன்னமும் ஆகாரம் போடக்கூடிய பாக்கியத்தை இழந்தார். மற்றபடி புண்ணியம் பத்தி தான், கொஞ்ச நாள்ல அவளுடைய இந்த லோக வியாபாரம் முடிஞ்சது, காலகதியால அவளுக்கு சுவர்க்க லோகம் கிடைச்சது, நேர வைகுண்டம் கிடைக்கலங்கிற போலதான் சொல்லப்படுறது. பெரிய ஒரு மாளிகை, ஏன்னா மண்ணு செப்பு பாத்திரம் போட்டு கொடுத்ததுனால எல்லா பலவிதமா பாத்திரங்கள் இருக்கு, பலவிதமா அப்படி ஜொலிக்கிற ஒரு அரமணை அவளுக்கு ஒரு சுவர்க்க லோகத்துல அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா எந்த விதமான வஸ்துவுமே இல்லையா, அதுல காலியா இருக்கா, எல்லா பாத்திரமும் பல பலன் இருக்கு, காலியா இருக்கு வீடு. உடனே அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, ரோஷம் வந்துருச்சு. நேர பகவான பார்த்து நேர வந்து அவ கேக்குறானா, பகவான பார்த்து விண்ணப்பம் பண்ணிக்கிறா, மயா அவரதை சக்ருத்ரைஸ்ச உபவாசை அநேகச பூஜையா ஆராதிதோ தேவ சர்வலோகஸ்ய பாலக ந தத்ர த்ருஷ்யதே கிஞ்சித் கிரஹேம வஜனார்தன ததச்சோப்னம் மயா தஸ்யை கிரஹம் கச்ச மஹாவ்ரதே நாகமிஷ்யந்தி சுதராம் கௌதூஹல சமன்விதா தேவபத்ன்யோ ஹி த்ருஷ்டும் த்வாம் விஸ்மயாபி சமன்விதாஹ த்வாரம் நோத்காடய வினா ஷத்திலா புண்ய வாசனாத் ஏவ முக்தா மயா சாது கதா வை மானுஷீ ததா. பகவான்கிட்ட என்ன பண்ணாலும், நீங்க ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய லோகத்தை கொடுத்துருக்கேன், பெரிய திருமாளிகை கொடுத்துருக்கேன், எல்லா வைபவமும் இருக்கு, ஆனா எந்த போஷண வஸ்துவுமே இல்லையே, சட்டியில இருந்தாலும் அகப்பையில வர்றதுக்கு சுவாமி சொன்னாரா, இது ஒரு ரகசியம், உனக்கு ஒரு வழி சொல்றேன், நீ யாருக்கும் அன்னதானமே பண்ணல பூலோகத்துல இருக்கும் பொழுது, ஒரு கடைசியில காப்பாளி வேஷம் போட்டு நானே வந்தேனே அப்பையும் கூட உனக்கு பொசுப்பு இல்லாம போயிடுச்சு, நீ ஒன்னு அரண்மனையில கலவ தாப்பா போட்டுக்கோ, நீ புதுசா தேவலோகத்துக்கு வந்திருக்கோ, உன்னை பாக்கிறதுக்கு சில ஸ்ரீகள் தான் வருவா, தேவதைகள் வருவா, அவ வந்து வந்த உடனே எனக்கு சத்தியலா ஏகாதசிய பத்தி சொன்னாதான் கலவை தடுப்பேன், பெரிய புண்ணியம்,
புண்ணியத்தை சொன்னாலே கேட்டாலே புண்ணியம் வருது இல்லையா? ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணணும் இல்ல கதையை கேட்டாலே என்ன புண்ணியம் வருதே? ஆயிரம் வருஷம் தானம் பண்ண புண்ணியம் வருது, வாஜபேயி யாகம் பண்ண புண்ணியம் வருது, இப்படிதான் வருது. எப்படி சிறுதி சத்திலா சத்தி கேட்கணும், கேட்டா உனக்கு இந்த தோஷம் நீங்கும். அது போலயே போய் கதவை தாப்பா போட்டுட்டானா உடனே தேவ பத்னிகள்லாம் வந்தாலாம். தேவ பத்னியோஹி திருஷ்டும் துவாம் விஸ்மயாதி சமன்விதாக துவாரம் நோன்காட்டைய வினா சத்திலா புண்ணியவாசனாத் ஏவ முக்தா மயா சாது கதாவை மானுஷி ததா அத்ராந்தரே சமாயாதா தேவ பத்னிய வாடக தாபிஷ்ட கதிதம் தத்ர துவாம் திரஷ்டும் ஹி சமாகதா துவாரம் உத்காட்டய ஸ்வாத்யம் துவாம் பிரபஸ்யாம சோபனே. உடனே அதே போல அவள் தேவதைகள் வந்து கதவை தட்டு, என்ன சாஸ்தி இந்த கணக்க, யார் மேல பயம், நீ ரொம்ப புண்ணியம் பண்ணி இங்க வந்திருக்க, உன்னோட நட்பா பழகணும்னு நாங்கெல்லாம் வந்திருக்கோம். உடனே அவன் சொல்றான், அந்த மானுஷியா இருந்து புதுசா தேவலோகத்துக்கு வந்தவள், யதிமத் தர்சனம் காரியம் சத்தியம் வாச்சியம் விசேஷத சத்திராயாவிரதம் புண்ணியம் துவாரோத்காடன காரணாத் ஏகாபி நாவதத் தத்ர சத்திலை காதரி விரதம் அன்யயா கதிதம் தத்ர திரஷ்டவ்யா மானுஷி மயா ததோ துவாரம் சமுத்காட்டிய திருஷ்டா தாபிஷ்ட மானுஷி தேவி நஜ கந்தர்வி நாசுரி நஜ பல்லகி திருஷ்டா பூர்வம் ததா நாரி யாதிருஷீயம் விதர்ஷப தேவீனாமுபதேசேன சத்திலாயா விரதம் கிருதம் மானுஷ்யா சத்யவிரதயா புக்தி முக்தி ஃபலப்ரதம் ரூபகாந்தி சமாயுக்தா க்ஷணேன சப ஆபசாதனம் தானியம் ச வஸ்திராதி சுவர்ணம் ரூப்யமேவ ச பவனம் சர்வ சம்பன்னம் சத்யிலாயாஹ பிரபாவத ரூபகாந்திம் சமாயுக்தா க்ஷணேன சமபத்யத அதித்ருஷ்ணான கர்த்தவ்யா வித்தசாட்சியம் விவர்ஜயேத் ஆத்மவித்தானுசாரேன சிலான் வஸ்திராணி தாபயேத். சத்யிலா பத்தி சொன்னாதான் கதவை தரப்பேன், தேவலோகத்துல இருக்கிறவா எல்லாம் ரொம்ப ஈஷி ஈஷின்னு பேசுவா, ஆனா புண்ணியத்தை யாரும் கொடுக்க மாட்டா, அவளுக்கு ஒரு நடுக்கம். அவளே தேவலோகத்துல சுயம் புண்ணியத்தை கரைக்க வந்திருக்கான்னு சில சமயம் புராணங்கள் சொல்றது. புண்ணியம் இருக்கிறவர்களையும் இருப்பா, பேசிட்டு இருப்பா, புண்ணியம் முடிஞ்ச உடனே பூலோகத்துக்கு போன்னு சொன்ன உடனே அது புழுவா போறா போல அவளுக்கு அவ்வளவு தவிச்சு போயிடுவாராம். நமக்கும் மனிதர்களுக்கு பார்த்து தேவதைகள் அப்படி புழு போல நம்மள நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஒரு வருஷமே அவளுக்கு ஒரே நாள் தான். புண்ணியம் போயாச்சுன்னா இறங்கி ஆகணும், புண்ணியத்தை சம்பாதனம் பண்ணிட்டு தான் வரணும். அப்ப யாரும் தன் புண்ணியத்தை கொடுத்து உதவ மாட்டாங்க. அது வெளியே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கோ, தன் காரியத்தை நோக்கி அவளாலும் ஒரு கவலை அவளுக்கு எப்ப கீழே விழ போறோமோ. நிரந்தரம் கிடையாது தேவலோகம். தேவதைகளே நைசர்கிக தேவதைகளே இந்திராதி தேவதை நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமாங்கிறது பகவத்துடைய பகவத் பக்தியினாலேயும் ஞானத்தாலும் கிடைக்கிற பகவத் பலம் இருந்தா தான் அது நிரந்தரமான லோகம். ஒத்தராவது சொல்லலையா முதல் ஐயோ என்னதான் அது, பெரிய புண்ணியத்தை கேட்கறாளேவா சொல்றது கூட அவள் வாக்கியில ஒத்தராதி சொல்ல ஒத்தி மட்டும் எப்படியாவது இவளை பாத்துடணும்னு சொல்லிட்டு சத்திலா ஏகாதசி மகிமையை சொன்ன உடனே கதவை திறந்தா அந்த புண்ணியத்தை கேட்டா அனுஷ்டானமும் பண்ணாங்கிற போல சொல்ல வருது. உடனே அவளுடைய மாளிகை பலவிதமான திரவியங்களால வஸ்துக்களால் ரொப்பப்பட்டது நிரப்பப்பட்டது. அபூர்வமான ஒரு சோபையோட விளங்கினா, இப்படி அற்புதமா இந்த ஏகாதசி விரதம் சத்திர ஏகாதசம் நாரதர் கேட்க கிருஷ்ண பரமாத்மா சொல்றா போல, அதுக்கு முன்னாடி தாரபியர் கேட்க அவருக்கு புரட்சி சொல்றா போல கதைக்குள்ள கதையா போயிட்டு இருக்கு. அதனாலே அவசியம் நாம தானங்கள்லாம் பண்ணி இந்த ஏகாதசி துவாதசியை உபயோகப்படுத்திக்கணும். சஞ்சத்தனம் படப்படாது, வித்த சாட்சியம் விவர்த்தியேத்து நமக்கு எது கிடைச்சாலும் நாம எது கொடுக்கிறோமோ அதன் பல மடங்கு நமக்கு இது கிடைக்கும். பகவான் அனுகிரகம் பண்ணுவார். தர்மோ ரட்சித ரட்சிதாங்கிற போலயோ இவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு, இவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கேன்னு நினைக்கக்கூடாது, நிறைய அள்ளி கொடுக்கணும். சஞ்சத்தனம் படப்படாது, வித்த சாட்சியம் பண்ணக்கூடாது, கருமையா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதே சமயத்துல கடன் வாங்கிதான் பண்ணணும் அவசியம் இல்லை. நமக்கு எவ்வளவு இருக்கோ ஆத்ம வித்தானுசாரேன சிலான் வஸ்திர அனிதாபயத்து சிலம் சிலதானம் வஸ்திரதானம் இதையெல்லாம் நமக்கு நம்மள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ எவ்வளவு பகவான் கொடுத்திருக்காரோ அது அனுசரணை பண்ணி தானம் பண்ணணும் தக்க பாத்திரத்துக்கு. லபதே தெய்வம் ஆரோக்கியம் நரோ ஜன்மனி ஜன்மனி
தாரித்ரியம் ந கஷ்டத்வம் நச்ச தௌர்பாக்யமேவ ச சம்பவேத் வை த்விஜ ஸ்ரேஷ்ட சத்திலா சமுபோஷணாத் அனேன விதினா பூப திலதா திலதாதா ந சம்சயஹ முச்யதே பாதகை சர்வைர் அனாயாசேன மாணவஹ. அதனால இந்த சத்திலா ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணி துவாதசியில பண்ற தானங்கள் ஆரோக்கியத்தை கொடுக்கறது. ஜன்மணி ஜன்மணி ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த ஜென்மங்கள்ல பூர்ண ஆரோக்கியம் நமக்கு உண்டு. தாரித்யம் கிடையாது, கஷ்டம் கிடையாது, சௌக்கியமா வாழ்வோம். சௌபாகியமே கிடையாது, அன்லக்கின்னு சொல்லுவா பாருங்க. கஷ்டப்படுற ஜீவனா இருக்க மாட்டோம், சௌக்கியமா வாழ்வோம். இதெல்லாம் சத்திலா ஏகாதசி உபோஷணம் பண்றதுனாலே கிடைக்கிறது. அதனால யார் இந்த திலத்தை தானம் பண்றாலும் சத்திலா ஏகாதசி விசேஷமா துவாதசி உபவாசம் ஏகாதசி வந்து துவாதசி அன்னைக்கு கொடுக்கறது. முச்சதே பாதகை சர்வை அனாயாசே நமான வதானம் சேர்க்க அனாயாசமா ஒரு தானம் கொடுக்கறதால பெரிய பெரிய பாபம் பண்ணவா கூட நரகத்துல விழாம எப்படி தப்பிச்சுப்பாருனால தானபியோட கேள்வி அதுக்கு பதில் வருது. திலதானம் பண்ணணும் ஏகாதசி அன்னைக்கு, உபவாசாதிகள் அனுஷ்டானம் பண்ணி துவாதசி அன்னைக்கு விசேஷமா திலம் மற்ற வஸ்திரங்கள் வஸ்திரம் இத்தியாதி இதையெல்லாம் கொடுத்து அதனால அனாயாசமா நமக்கு சிறந்த லோகங்கள் கிடைக்கிறது. எவ்வளவு பாதகம் பண்ணிருந்தாலும் அவ்வளவும் தொடர்ச்சி போடப்படுறது. தானம் ச விதிவத் பாத்திரே சர்வ பாதக நாசனம் நானர்த்த கச்சினாயாச சரீரே நிருபசத்தமா. விதிவத்தா நல்ல தக்க பாத்திரத்துக்கு நல்ல வித்வான்களுக்கு கொடுக்கணும், அதனால சர்வபாதகமும் நீங்கும். ஒரு காலம் அனர்த்தங்கள் நமக்கு கிடைக்காது, ஆயாசம் இல்லாம இந்த சரீரத்துல இருக்கும் பொழுதே இந்த தானத்தை எல்லாம் பண்ணி நம்ம புரட்சிக்கலாம். இப்ப இருந்து பத்மபுராணம் சத்திலா ஏகாதசி பத்தி சொல்லப்படுறது. நான் பேசிட்டு இருக்கிற நாள் ஒரு தசமி செவ்வாய்க்கிழமை தசமி திவசே பிராப்தே விரதஸ்தோஹம் ஜனார்தன திரிதினம் தேவ தேவேஷ நிர்விக்னம் குருகேசவேன பிரார்த்தன. தசமி அன்னைக்கு ஒருவேளை அன்னம் ராத்திரி பலகாரம் தான் கணக்கு, அது பலகாரம் பண்ணு சொல்றது இல்ல, ஒருவேளை அன்ன கணக்கு தான். ஏகாதசி அன்னைக்கு முடிஞ்ச மட்டும் நம்ம உபவாசம் இருந்து பகவான கிருஷ்ண 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 கிருஷ்ணன்னு அகோராத்திரம் எந்த காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் மனசால அவர் நாமத்தையே ஸ்மரிச்சுட்டு இருக்கணும். சரி தும்மினா கூட கிருஷ்ணான்னு சொல்லணும். அவருடைய சம்ஸ்மரணம் சம்ஸ்மரணம் அப்படியே தைலதார போல அவருடைய அவர் நினைப்பு விடா, அதனால நமக்கு இந்த காரியம் சித்திக்கும். ஸ்பஷ்டமாக சொல்லப்படுறது துவாதசி அன்னைக்கு சீக்கிரமா எழுந்து ஏகாதசியா நிராஹார ஹரித்வா ஹனி பரேஹம் போக்ஷாமி புண்டரீ காக சரணம் மே பகவச்சுதன் ஏகாதசி பிரார்த்தனை. துவாதசி இந்திரவ ஜனவரி 19ஆம் தேதி குருவாரம் அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 8.5 நாழிகைக்கு கிட்டத்தட்ட 8 நாழிகை ஒரு 9:30 வரலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள மாத்தியானிக பரியந்தம் பண்ணி முடிச்சு கிருஷ்ண பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சு விசேஷமா யாராவது திலதானம் கொஞ்சம் எச்சரிச்சுட்டு கொஞ்சம் கொடுக்கணும். அன்னைக்கு பகவானுக்கு நிமித்தத்துல கிருஷ்ணம்ங்கிற எள்ளு உண்டாயிட்டா கொஞ்சம் எல்லாம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அதை சாப்பிடணும்னு ஒரு வாக்கியம் இருக்கு. தலையில கூட கொஞ்சம் திளச்சிக்காம போல இருக்கு. ஏன்னா சாமான்யமா தைலம் வர்ஜியம்னு சொல்லுவா துவாதசி அன்னைக்கு. ஏன்னா இந்த சத்தியலா பொறுத்தவரை ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கணும். அதுக்கு அன்னைக்கு பண்ணலாங்கிற போல இருக்கு. அது இல்லாம ரொம்ப புண்ணியமா இருக்கு ஒரு விதத்துல. நம்ம வராக சுவாமியுடைய சரீரத்திலிருந்தே திலங்க உத்பவம் ஆச்சுங்கிற அப்போலையும் புராணங்கள் வராக புராணம் சொல்றது. அதனால இந்த சத்தியலா ஏகாதசி நன்ன அனுஷ்டானம் பண்ணி துவாதசிக்கு நேரத்துக்கு பாரணம் பண்ணணும். அகதி துளசி செய்வ தாத்ரி பலமதாஜிதம் யசோதரே பிரவர்த்தந்தே தசிய சந்நிஹிதோ ஹரிஹி. ஜனவரி மாசம் 18ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. பாரண வியாழக்கிழமை ஜனவரி 19th ஏகாதசி உபவாசேன துவாதசி பாரணேன யதாஜிதம் மயா புண்ணியம் தேன பிரேனா தேன பிரீனா துவை ஹரி. ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் பண்ணியும் துவாதசி பாரணம் பண்றது ரெண்டும் முக்கியம். அம்பரிஷன் கேட்டிருக்கோம் இல்லையா, சிவரே அனுஷ்டானம் எல்லாம் பண்ணுவான துவாதசி பாரணம் இஷ்டத்துக்கு ஒண்ணும் அப்படி பண்ணப்படாது. துவாதசி மனதுக்குள்ள எத்தஞ்சி துளசி தீர்த்தமானும் பகவான் எடுத்துக்கணும். அன்னம் கொஞ்சம் முன்ன பண்ணானாலும் அதுக்கு முன்னாடி சீக்கிரமா எழுந்து பண்ணணும். அதை போல சீக்கிரம் எழுந்துக்கிறா போலே துவாதசி அமைஞ்சிருக்கு நமக்கு. இந்த திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இன்னும் மத்தியானம் வரலையும் கூட துவாதசி இருக்கு 16 நாழிகை. வாக்கிய பஞ்சாங்க இந்த பாம்பு பஞ்சாங்கம் சியாதி பண்றதால 8 நாழிகை தான் உதயாதி சூரியோதயத்திலேருந்து ஆரம்பிச்சு அதுக்குள்ள துவாதசி எல்லா காரியம் பண்ணி தானங்கள் முடிஞ்சு மட்டும் கொடுத்து பகவான் அர்ச்சனை பண்ணி
நாம நல்லபடி சத்தியலாய கடைசியை பூர்த்தி பண்ணி சுவாமியுடைய பூர்ணமான அனுகிரகத்துக்கு நாம எல்லாம் பாத்திரலாகட்டும். ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. சிவசிதம்பரம் இது வைசம்பாயனம்.